ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த பதிவில் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மனை தர்மதேவன் எதற்காக பின் தொடர்ந்தார் நடந்தது என்ன பார்ப்போம் வாருங்கள் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரம் முடிவரும் நிலை வந்துவிட்டது அவர் வளர்ந்த யாதவர் குலத்தின் மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கொண்டு மாண்டு போனார்கள் இவற்றையெல்லாம் அறிந்த பாண்டவர்களில் மூத்தவரான தருமன் எனப்படும் யுதிஷ்டிரர் வருத்தம் கொண்டார் அவர் தன்னுடைய தம்பி அர்ஜுனனின் மகனாகிய பரிட்சித்துவுக்கு முடிசூட்டினார் பின்னர் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த அணிகலன்கள் பட்டாடைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு எளிய ஆடைகளை அணிந்து கொண்டார் பின் மௌன விரதத்தை கடைபிடித்து தலையை கவிழ்ந்தபடி வீர சன்யாசம் ஏற்று வடதிசை நோக்கி புறப்பட்டார் அவருடன் மற்ற நான்கு சகோதரர்கள் திரௌபதி ஆகியோரும் புறப்பட்டனர் யுதிஷ்டிரர் உலக மாயைகளை துறந்து இருந்தார் அவர் உணவு அருந்தவில்லை தண்ணீர் கூட பருகவில்லை இடையில் எங்கும் இலைப்பாரவும் இல்லை எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் தனக்கான இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் அவரது சகோதரர்கள் திரௌபதி ஆகியோரும் அவ்வாறே அவரை பின்தொடர்ந்தனர் எதிர்ஷ்டிரர் நடந்து வந்த பாதை முடிவுற்றது அங்கிருந்து சொர்க்கத்திற்கு செல்லும் புண்ணிய பாதை தொடங்க இருந்தது அங்கிருந்து பயணத்தை தொடங்கியது முதல் திரௌபதி மற்ற நான்கு சகோதரர்கள் என ஒவ்வொருவராக சரிந்து தரையில் விழுந்தனர் அந்த பனி பிரதேசத்தில் விழுந்த பிறகு எழும் முயற்சி என்பது பயனற்றது சில மணி நேரத்தில் அவர்களின் உடலை பணி மூடி சமாதி செய்துவிடும் அவர்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கே செல்வார்கள் அதை யாராலும் தடுக்க இயலாது அனைவரும் அப்படி சமைதி சமாதியான நிலையிலும் யுதிஷ்டிரரின் பயணம் தடைபடவில்லை அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் தலையை கவிழ்ந்தபடியே சென்றதால் திரௌபதி மற்றும் மற்ற சகோதரர்கள் நிலையை அவர் அறியவில்லை அவர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராக மாறியிருந்தார் யுதிஷ்டிரர் இப்போது சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் உயரமான சிகரத்தை அடைந்திருந்தார் அவருடன் ஒரு நாய் மட்டும் வந்து கொண்டிருந்தது அது அவர்களை அஸ்தனாபுரத்தில் இருந்தே பின்தொடர்ந்து வந்திருந்தது யுதிஷ்டிரர் சிகரத்தின் உச்சியில் ஏறிய தருணத்தில் இந்திரன் தனது விமானத்தில் வந்து அங்கே இறங்கினான் தன் அகமும் முகமும் மலர யுதிஷ்டிரரை வரவேற்றான் பின்னர் உங்களின் அரசியல் காரணமாக இன்றைய தினம் சொர்க்கம் முழுவதும் உங்களுடையது எனவே நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் வந்த விமானத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான் இப்போது யுதிஷ்டிரர் தேவேந்திரா என்னுடன் என் மற்ற சுகோதரர்களும் மனைவி பதியும் கூட சொர்க்கத்திற்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் என்றார் அதற்கு இந்திரன் அவர்கள் எப்போதோ சொர்க்கம் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று பதிலளித்தான் யுதிஷ்டிரன் மீண்டும் இந்திரா இந்த நாயையும் விமானத்தில் உட்கார அனுமதிக்க வேண்டும் என்றார் தாங்கள் தர்மாத்மா தர்மாத்மாவாக இருந்து கொண்டு இப்படி கேட்பது சரியல்ல சொர்க்கத்திற்குள் நாய் எப்படி போக முடியும் இது புனிதமற்ற விலங்கு என்னை பார்க்க கொடுத்து வைத்ததே பெரிய விஷயம் என்று மறுத்தான் இந்திரன் விதிஷ்டிரர் விடுவதாக இல்லை இந்த நாய் என்னை அண்டி வந்துள்ளது என் மீது அது கொண்டுள்ள பக்தி காரணமாகவே அஸ்தினாபுரத்திலிருந்து இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறது நம்மை அண்டி வந்தவரை கைவிடுதல் அதர்மச் செயலாகும் இதை கைவிடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை இது இல்லாமல் நான் தனியாக சொர்க்கத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்றான் உடனே இந்திரன் அரசே சொர்க்கம் என்பது அவரவர் செய்த புண்ணியச் செயல்களின் பலனாக கிடைக்கிறது இந்த நாய் புண்ணியம் செய்திருந்தால் அது ஏன் இப்படி கீழான நாய் உடலை பெற்றுள்ளது என்றான் கொஞ்சமும் யோசிக்காத யுதுஷ்டிரர் இது புண்ணியம் செய்யவில்லை என்பது தானே உங்களுடைய வாதம் அப்படியானால் நான் இதுவரை செய்த புண்ணியங்களில் இருந்து பாதியை இந்த நாய்க்கு வழங்குகிறேன் என்றார் அப்போது யுதிஷ்டிரர் வாழ்க வாழ்க என்ற கோஷம் பலமாக எழுந்தது அருகில் நின்ற நாய் தர்மதேவனாக மாறியிருந்தது யுதிஷ்டிரா நான் உன்னை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அருளாசி வழங்கியபடி அங்கிருந்து மறைந்தார் தர்மதேவன் இவ்வளவு நேரமாக நாயின் வடிவில் தன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது தர்மதேவன் என்பதை உணர்ந்த யுதிஷ்டிரர் கண்கலங்கி போனார் அவரை பணிவுடன் வணங்கினார் என்ன அன்பான நண்பர்களே இந்த கதை நமக்கு எதை கூறுகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு உண்டு அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நன்மையே செய்வோம் நல்லபடி வாழ்வோம் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ